ஏ சேது விஜயத்தை கேள்விப்பட்டியா? நான் நினைச்ச மாதிரிய ஆனந்த் சுந்தர வீட்டை விட்டே துரத்திட்டா. எப்படி திவாக என்னால நம்பவே முடியல. பாசமாதானே இருந்தாருங்க, ஏன் இப்படி புத்தி கேட்டு போய் அண்ணனும் தம்பியுமா அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க? எல்லாம் ஏன் சாமர்த்தியம் தாண்டா? கூட்டு குடும்பத்துல குழப்பம் வராம இருக்க காரணமே பொம்பளைங்க ஒன்னா இருக்கிறதுனால தாண்டா. அவங்களுக்குள்ள பத்த வச்சுட்டோம்னா வெடி வச்ச பாற மாதிரி செதறி சின்னாப்பிடமும் ஆயிடும்டா. அதுக்காக வீட்டை விட்டுதான் வெளியே போகணுமா? சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு அந்த சுந்தர் கேட்க வேண்டியதானே? எப்படிடா கேப்பான்? சொத்தை எல்லாம் ஆனந்த பேர்ல மட்டும் எழுதி வச்சது அவங்க அப்பா மண்ணு தப்பு. சேது, 5 வயசு வரைக்கும் தாண்டா அண்ணன் தம்பி எல்லாம், 10 வயசு ஆயிட்டா பங்காளின்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படி இல்லை, தான் கூட பிறந்த தம்பியே தன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதை தாங்கிக்க முடியாம தான் போயிட்டான். ஏன்னா சுந்தர் ரோசக்காரன் மானஸ்தன். மானஸ்தனா இருந்தா கடைசியில மயரத்தாண்டா புடுங்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு சொந்தமானது எதையும் அடுத்தவங்களுக்காக விட்டு தரவே கூடாது. அப்படி விட்டு கொடுத்தா அவனை மாதிரி வீதிக்கு தாண்டா போகணும். நீ வேணா பாரு, நான் செஞ்ச குற்றத்தை ஆனந்த் உணரத்தான் போறான். தலைக்குனிஞ்ச குடும்பம் மீண்டும் தலைநகரத்தான் போயிரு. தலைநகரம் விட்டுருவானா? நான் கூட இருந்து குளிப்பறைக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரவே முடியாது. ஒன்னு சேரவும் விடமாட்டான் அந்த திவாக. அப்படியே சொன்னா
இது உஸ்ஸு உஸ்ஸு உஸ்ஸுனால சத்தம் வருது. அது வந்து யா கொசு கொசு நிறைய இருக்குல்ல கொசு எடுத்துலாதான் சு சு சுனு கிண்டலான பாத்து கொசு பறக்கிற போதா வயிற்றுல சிசு பறந்துற போகுது. யோ சொன்ன வேலை எடுத்த ரெண்டு பேரும் சொல்லியா எடுத்துக்கிட்டீங்க. ஏண்டா இந்த வேலையை செய்யணும் நடந்துட்டு எங்க போனாலும் அங்கங்க ஒருத்த வந்து நம்மள அவஸ்த பண்ணிட்டே இருக்கான். மங்கம்மா மங்கம்மா ஓய் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? சீ போங்க இருக்கோ. அதுக்கு பெயிண்டிங்க்கு ஆள் வேறன்னு சொன்னீங்க, ஆளா பாத்துட்டீங்களா? பண்ணியாச்சு இல்லதா, பத்திரிக்கை கூட எல்லாருக்கும் வச்சாச்சு. வர புதன்கிழம கிரக பிரவேசம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சரி சரி கிளம்பு, போய் எங்க அண்ணனுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். எது உங்க அண்ணனுக்கா? எதுக்கு எதுக்கா என்ன இப்படி கேக்குற? ஊருக்கே பத்திரிக்கை வச்சுட்டோம், எங்க அண்ணனுக்கு வைக்காம இருந்தா எப்படி? இங்க பாருங்க, அவங்க உறவே வேண்டாம்தான் நாம ஒதுங்கி நிக்கிறோம். மறுபடியும் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நம்ம நிம்மதி இதை கெட்டு போகும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லதா கொஞ்சமா யோசிச்சுதான் பேசுறியா? எங்க அண்ணன் வீட்டு விட்டு போய் 3 மாசம் ஆச்சு. அவர் நல்லா இருக்கிறார் இல்லையான்னு ஒரு தடவை கூட எட்டி பார்க்கல. சரி ஏதோ பிடிக்கலன்னு பிரிஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம புதுசா வீடு கட்டி குடியேற போறோம், அதுக்கு போய் அவரை கூப்பிடலன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் கஷ்டப்படுறாரு பாக்குறீங்களே, உங்க அண்ணி எனக்கு செஞ்சு துரோகத்தை கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? என் கருவை கழிச்சு இன்னும் எவ்வளவு வேதனை படுத்துறாங்க, அதெல்லாம் உங்க ஞாபகத்துக்கே வராதா? வாங்க மாமா நீங்களே சொல்லுங்க. நடக்க போற கிரக பேசத்துக்கு எங்க அண்ணனை கூப்பிடலாம்னு சொல்றேன். லதா வேண்டாங்கிறா, ஏன்னு கேளுங்க. ஏமா வேண்டாங்கிற என்ன இருந்தாலும் சுந்தர் கூட பிறந்த அண்ணன்ல மாப்பிள நினைக்கல என்னமா தப்பு? பிடிக்கலனாலும் கூப்பிடறதானமா முறை? என்னமா முறை? இங்க பாருங்க, அவங்களும் நம்மளுக்கு வேணாப்பா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வரவே வராது. இவர் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்படி சொன்னா எப்படிமா? 1000 தான் இருந்தாலும் அண்ணனாச்சே, கூப்பிட்டு தானே ஆக வேணும். நாம கூப்பிடலன்னா 4 பேர் நம்மள 4 விதமா சொல்லிடக்கூடாதுலமா. இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இது ஒண்ணுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்குதான் சொல்றேன், நீங்க போய் உங்க அண்ணன் தான் முக்கியம்னா கூப்பிட்டுக்கோங்க. நான் இதோட எங்க அப்பா வீட்டுக்கும் நடைய கட்டுறேன். எங்க அப்பா வீட்டுல இதுக்கு மேல இருந்துக்குவேன். என்னை எதுக்கும் நீங்க கூப்பிட கூடாது. அதுக்கு சம்மதம்னா நீங்க போய் உங்க அண்ணன் அண்ணிய கூப்பிடுங்க. போகலதா, நான் எங்க அண்ணன் கூப்பிடல, வேற யாரையும் கூப்பிடல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? வீட்டுல இருந்த அரிசி பருப்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. கொஞ்சம் இருக்கிறதோ 1 நாளைக்கு 2 நாளைக்கு தான் வரும். அவமானப்பட்டு வந்திருக்கோம். மரியாதை கேட்ட பிறகு மாளிகையில இருந்தா கூட அது நமக்கு சந்தோஷமா இருக்காது. இப்ப மட்டும் என்ன வைதகி சந்தோஷமாவா இருக்கும்? உனக்கு விஷயம் தெரியுமா, என் தம்பி ஆனந்த்
புது வீடு கட்டி கிரக பிரதேசம் பண்றோம். ஊருக்கே பத்திரிக்கை வச்சிருக்கோம், ஆனா உன்னை என்னை கூப்பிட மறந்துட்டோம். ஒரு எட்டு வந்து கூப்பிட்டு போறது கூட இந்த அண்ணனுக்கு நான் அருகில் இல்லாத போயிடுச்சா? இல்ல இந்த அண்ணன் செத்துட்டு அழைச்சிட்டாரா? அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னங்க போது, அவன் எப்படி புது வீடு கட்டி சந்தோஷமா வாழ்றனா? அதை விட ஒரு படி மேல நாம வாழ்ந்து கட்ட விடாமா? எப்படி வைதை, எப்படி? வீட்டை விட்டு வெளியில வந்து 3 மாசம் ஆச்சு, ஒரு 1000 ரூபாய் சம்பளத்து கூட எனக்கு வேலை கிடைக்கல. உன் கழுத்து இருந்த ஒருப்பம் சைனையும் வித்து தின்னு தீட்டாச்சு. வயிற்றுக்கே வழி இல்லாத போது வசதியா வாழ்றத பத்தி என்னால கனவு கூட நினைச்சு பார்க்க முடியல. வைதை, கனவு கூட நினைச்சு பார்க்க முடியல. கவலைப்படாதீங்க, இந்த வலையில கொண்டு போய் அடமான வச்சிருவாங்க. கொஞ்ச நாள வீட்டு செலவு சமாளிக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது வேலை கிடைக்காம போயிடப்போது. வேண்டாம் வைதை, வேண்டாம். இந்த வலையில நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு அன்பா கொடுத்து, அன்பா கொடுத்ததை அடமானத்துல வைக்கணுமா? எல்லாம் கைவிட்டு போன பிறகு உன் கையில இருக்கட்டும். பரவாயில்லைங்க, இது என் கையில போட்டுக்கிறத விட அடமான வச்சா வீட்டு செலவு சமாளிக்கலையா? அதனால தான் சொல்றேன், சாத்து பக்கம் சொல்லாம போய் இதை போய் வச்சுட்டு வாங்க. எல்லாரும் பொண்டாட்டிக்கு விதவிதமா நகை செஞ்சு போட்டு அழகு பார்ப்பாங்க, ஆனா நான் கருத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வித்து சோறு போடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டானே கடவுளே. எனக்கு முதல்ல வேலை கிடைச்சதும் இந்த வலையில மீட்டுட்டு வந்து உன் கையில போட்டாதான் எனக்கு நிம்மதி. வைதை, அப்பாவை பார்க்கணும் போல தோணுது. இத வச்சுட்டு நான் அப்படியே எதுக்கு ஒரு ரெட்டு அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணுங்க, இப்ப அங்க போனா உங்களை அலையா விருந்தாலே தான் நினைப்பாங்க. நீங்க செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வேணாம், நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன், இதுல என்ன தப்பு? சொன்னா கேட்க போறீங்க, சரி போயிட்டு வரேன். நீ யாரு எப்படிப்பட்டவன் அந்த விவாகரோட சேர்ந்துட்டு என்னென்ன பித்தலாட்ட பண்றேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் மரியாதை வெளியே போ இல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீ சொல்றதா நான் எதுவும் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்றேன்ல இப்ப மரியாதை வெளியே போக போறேன் இல்லையா போறேன் நான் வந்த காரணத்தை சொல்லிட்டு போயிடுறேன் நான் கெட்டவன் தான் தப்பு செஞ்சவன் தான் அதெல்லாம் முன்ன. இப்ப நானும் ஒரு மனுஷனா திருந்தி வாழ்றேன். என் மேல கருணை காட்டி யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரம் தேடித்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்களே என்ன எடுத்துரிஞ்சு பேசுனா எப்படிங்க? பரவாயில்லையே, நல்லவே நடிக்கிற, இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்த வந்திருக்க, அப்படிதானே? சத்தியமா இல்ல, அந்த திவாகர் பண்ற அட்டூழியை தாங்க முடியாம தான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன். லதாவுக்கு கர்ப்பம் கலைஞ்சது, உங்க குடும்பம் ரெண்டா பிரிஞ்சது, வாழ்ந்துக்கிற நீங்க இப்படி வாடகை வீட்டுல கஷ்டப்படுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த திவாகர் தான். அவனை எதிர்த்து நின்னு போராடி உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கத்தான் நான் வந்திருக்கேன். பிளீஸ், என்ன சந்தேகப்படாதீங்க. நீ சொல்றத நான் எப்படி நம்பச்ச? நம்பித்தான் ஆகணும். கெட்டவனை கெட்டவனாவே பார்த்தா எப்படிங்க? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி என் மனசை புரிய வைக்க முடியாது. இனி நம்புறத நம்பாதான் உங்க இஷ்டம். நீ சொல்றத நான் நம்புறேன். வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசி பழக்கல. இரு, நம்ப ஒரு காஃபி கொண்டு வர, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்னடா, வீட்டுக்கு வந்தவங்க
சௌக்கியம் தானா? என்ன சொல்லாம இருக்கலாம, திடீர்னு வந்திருக்கிற தம்பிய பார்க்கவா? நான் ஒன்னும் ஆனந்த பார்க்கவில்ல, எங்க அப்பாவை பார்க்க வந்து. அதானா பார்த்தேன், நான் என்னமோ தம்பி மேல திடீர்னு பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு வழிய வந்து பார்க்க நீ என்ன ஓசம் கட்டவனா? தேவையில்லாம அவர் கூட என்ன பேச்சு. இங்க பாருங்க, உங்க அப்பா இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவான்னு என்கிட்ட சொல்லலப்பா, அவர் வரும்போது வருவாரு, நீங்க இப்ப கிளம்பலாம். உங்கன்னு சொல்ற, முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கலாம். வாய மூடு, யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல. இங்க பாரு, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. போ வெளிய. பொன்னானி, குடும்பத்தை ரெண்டா கலந்த பிசாசு, என் தம்பியை கேட்டதே நீதான். ஏய், யார அவன் தம்பியை கெடுத்தா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா? உன்னை ஊட்ட விட்டு வெளியே துரத்தினானே உன் தம்பி, அவனை போய் கேளு. அதை விட்டுட்டு அதாவிட்ட எங்கட வந்து துள்ற? இவளுக்கு என்ன, நீ பக்காவத்தா? நீங்கெல்லாம் இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன். இந்த புத்தி வீட்டு படியேறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இன்னும் எதுக்குற உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்ட? போட வெளியில. அண்ணா, என்ன நடந்தது? அது மட்டுமா? இந்த குடும்பத்தை ரெண்டாக்குனது நதாதானமா? அப்படி சொல்லாதன்னு சொன்னதுக்கு என் சட்டையை பிடிச்ச ரகல பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னா இதெல்லாம் ஆனந்த்? இல்ல ஆனந்த், அப்பாவை பார்க்கலாம் தான் ஆனந்த் வந்தேன். இவங்க தான் என்னென்னமோ பேசினாங்க. இதுல திவாகர் வேற என்ன, திடீர்னு எட்டி உதச்சிட்டான். அண்ணா, நீங்க வந்தாவே ஏதாவது பிரச்சனையா தான் வருது, அப்புறம் ஏன்னா இங்க வரீங்க? தப்புதான் ஆனந்த், தப்புதான். நீ ஏன் இந்த கேள்வியை கேட்ட பிறகு இதுக்கு கேட்டதில்லை? என்னடா பிச்சை எடுக்க வந்தவனாட்டோ, ஏனா வந்தானு கேக்குற. பரவாயில்ல, நான் இனி இந்த வீட்டு பக்கம் வரும். நல்லாரு நல்லாரு. ஏழதா எப்படி நடந்துக்கிற? உன்னால என் குடும்பம் பிரிஞ்சது போதும், இனிமேலும் குழப்பத்தை உண்டு பண்ணாத. நானா குழப்பம் பண்றேன்? பேசாத, எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். நீ அவருக்கு உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் கொடுக்காத, புரியுதா? இங்க பாரதி பாதார், இனிமேல் எங்க விஷயம் தயவு செய்ய தலையிடாத, சொல்லிட்டேன். வாழதா?